புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் மத்திங்க, அது ஈஸியாக கேட்டுருவாங்க. உனக்கு ஏன்பா இந்த வேலை, நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி. அது தெரில, சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணும், இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும், அதுவே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாதுங்க, இன்னார் இந்த வேலை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். ஒரு மனுஷன் எப்போ வந்து தன்னை விட யாரும் ரொம்ப பெரியவங்களும் இல்லை, தன்னை விட யாரும் ரொம்ப கீழே இருக்கவங்களும் இல்லைன்னு நினைக்கிறானோ, அந்த சமநிலையை என்னைக்கு உணர்றானோ அதுதான் சக்சஸ் நினைக்கிறேன் நான். ஒரு மேட்ச்ல வந்து அவுட் ஆயிட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு. அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணும், அவ்வளவுதான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. மோட்டிவேஷன் கொடுக்குது, ஏன்னா நம்ம யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள பத்தி ரொம்ப யோசிக்கிறத விட, யார் நம்மளை ரொம்ப ரசிக்கிறாங்களோ லவ் பண்றாங்களோ அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தான் ஓடணும்னு நினைப்பேன். பட் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணீங்கன்னா கூட அதை பத்தி நெகட்டிவா சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதனால அதை பண்ணிட்டான்ப்பா அந்த பொண்ணு, அதனால அதை பண்ணிட்டுப்பா, இதனால்தான்ப்பா அவன் மார்க் வாங்கினான், இதனால்தான்ப்பா அவனுக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு எல்லாத்துக்கும் ரீசன் சொல்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் இல்லாம இங்க சான்ஸே கிடையாது. யார் இங்க லைஃப்ல முன்னேறி இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்ட் ஒர்க். ஜெயிக்கும் போது ஒரு அணியா தெரியும், தோக்கும் போது தனியா தெரியும்னு சொல்லி. ஆனா தோக்கும் போது தான் நாம தனி இல்ல, இத்தனை பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்தேன், ஃபேமிலி மட்டும் சந்தோஷமா இருந்ததுன்னா அது சக்சஸ் இல்லை அப்படின்னு நம்புறேன். சுற்றி இருக்கவங்களும் என்ன மாதிரியே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அதுதான் என்னோட சக்சஸ் நம்புறேன். நாம நம்மளுடைய வெற்றிக்காக தான் உழைக்கணுமே தவிர, மற்றவங்க தோக்கடிக்கிறதுக்காக என்னைக்குமே உழைக்கவே உழைக்காதீங்கன்றதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மேடையில் நிற்கிற இந்த சிவகார்த்திகேயனாலே இந்த தூரம் வர முடியும் அப்படின்னா உங்களால் இன்னும் நிறைய தூரம் போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க.